பிறவியை வெல்ல என்ன வழி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மீண்டும் பிறவி வரும்னு சொல்றேன், நல்ல பிறவியா வரும். அவதானே தவிர விடுபட முடியாதல்லவா. நல்ல பிறவி உயர்ந்த மரபில் பிறந்திருப்பான். தாயும் அறிவுள்ளவள், தந்தையும் கல்வி, தாயும் கல்வி, உயர்ந்த மரபுள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கிறான். நிறைய வசதி வாழ்வு, நல்ல வசதியான வாழ்க்கை, உயர்ந்த நிலையில் இருக்கிறான். பிறவி வறுமை தம்பி, அது வெல்ல முடியுமா? அதுவும் நோயே. இனி மீண்டும் பிறக்கக்கூடாது. பொல்லாத வறுமையும் நோயே. தீவினை காரணமாக பொல்லாத நோய், நோய் சூழ்ந்த உடம்பு, நிம்மதியில்லா வாழ்க்கை, மனைவி நோய்வாய்ப்பட்டவள், பிள்ளைகள் தொட்டு தொடங்கவில்லை, அந்த ஆடு செத்து செத்து பிழைக்கிறான், அதுவும் நோயே. தொட்டதெல்லாம் வெற்றி, அழகுள்ள மனைவி, அன்புள்ள பிள்ளைகள், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, தாய் தந்தை, பெருமைக்குரிய தாய் தந்தை, எல்லா அமைப்புகள் எல்லாம் இருக்கு, அதுவும் பிறவிக்கு காரணம். ஞானிகள் ரெண்டு அற்றவர்கள். இருள் சேர் இருவினை சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டான். அவனுக்கு நல்வினை இல்லை, தீவினை இல்லை. இப்ப ஞானிகள் நல்வினை இருந்தாலும் பிறக்க வேண்டிய சூழ்நிலை, தீவினை இருந்தாலும் பிறக்க வேண்டிய சூழ்நிலை. இனி பிறக்க மாட்டார்கள். என்ன அவருக்கு அப்படி ஒரு ஆற்றல்னா, உடம்பையும் உயிரையும் பூர்வமைத்து செலுத்தி விடுவார். உடம்பாகிய சந்திரகளையையும் உயிராகிய சூரியகளையும் பூர்வமைத்து செலுத்தி விட்டால் அங்கே இருவினை அற்றுவிட்டது. வருகின்ற காற்று நல்வினை, போகின்ற காற்று தீவினை, இரண்டும் சேர்த்து விட்டால் போக்கும் வரவும் இல்லா போனவர்கள், போக்கு போக்கு இருக்காது வரவும் இல்லை. அப்போ அவர்களை வணங்குறோம். அவர் வணா நல்வினை இருள் சேர் இருவினை சேர, அறியாமை காரணமாக தான் நல்வினை தீவினை இருக்கிறார். நல்வினை விருப்பவனும் அறியாமை உள்ளவனே, புண்ணியவானும் அறியாமை உள்ளவனே, பாவியும் அறியாமை உள்ளவனே, இருள் அறியாமை. ரெண்டு பேரும் கருப்பைக்கு செல்கிறான். இவன் பொல்லாத நரகத்தை கடந்து துன்பப்பட்டு கருப்பைக்கு செல்கிறான். அவன் சுகபோகத்திலிருந்து கருப்பைக்கு செல்கிறான். இன்னொரு கருப்பையில் இன்னொரு கருப்பையில் செல்கிறான் என்றால் அறியாமை உள்ளவன். அவன் யாராக இருந்தாலும் சரி, எத்தனை படிப்பு இருந்தாலும் சரி, எல்லோ செல்வந்து எத்தனை புகழ் இருந்தாலும் சரி, செத்தல் பேதமை உள்ள அறியாமை உள்ளவன் தான் அவன் சிறப்பறி உள்ளவன் என்று சொல்ல முடியாது. ஆக அந்த மயக்கம் இருள் அறியாமை காரணமாக இருக்கிறான். யாராக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய பேச்சாளியாக இருந்தாலும் சரி, எழுத்தானாக இருந்தாலும் சரி, மருத்துவனாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ எவ்வளோ பெரிய இருந்தாலும் மீண்டும் பிறக்கிறான் என்றால் அறியாமை உள்ளவன். அந்த அறியாமை நீக்கிறவன் ஞானி. இருள் சேர் இருளை அறியாமை, இருள்னா அறியாது, அறியாமை காரணமாக தான் நல்வினை பெறுகிறான். மிக்க கொடிய பவி தீவனை பெறு, இருள் சேர் இருவனை சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் இருவனை கடந்தவன். பாசா ஞான பண்டிதனோ, அகத்தீசனோ, அனந்தீசனோ, திருமூல தேவனோ இருவனே அற்றவன், இன்னும் மீண்டும் பறக்க மாட்டான். அப்ப அப்பேற்பட்ட ஞானிகளை வணங்கினால் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.